அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் வெளிநாட்டவர்களுக்கு வைக்கப்படும் படா ஆப்பு இரநூத்தி எண்பத்தி மூணு பேர் டெர்மினேட் செய்யப்பட்ட சம்பவம் மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட வெளிநாட்டவர் சிறுவர்களுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் சுகாதார அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு அடுத்து கோய்த்தியை கொன்ற இரண்டு பேருக்கு இருபது ஆண்டு சிறை தண்டனை அடுத்து எண்ணெய் உற்பத்தியை குறைக்க போகும் கோய்த் சவுதி துபாய் ஈராக் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் திட்டத்தை அரசு அதி தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது குறிப்பா பாத்தீங்கன்னா கோய்தின் கவர்மெண்ட் செக்டர் அதாவது ஆர்டிகல் பதினேழாம் நம்பர் விசாவில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களை வேலையை விட்டு தூக்கிவிட்டு அந்த இடத்துல கோய்த்துகளை கோய்த் அரசு பணி அமர்த்தி வருகிறது இப்போ வெளியான தகவல்படி அமைச்சகத்தில் பணிபுரிந்த இருநூத்தி எண்பத்தி மூணு வெளிநாட்டவர்களை மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரையிலான காலகட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அரப் டான்ஸில் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதுபோல வெளிநாட்டவர்கள் கவர்மெண்ட் செக்டாரில் மேற்பார்வை மற்றும் தலைமை பதவியில் கூடாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நம் மாலங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேங்க கொய்த் வாழ்க்கை கொய்த் வேலை என்பது நிரந்தரமே கிடையாது எப்போ வேண்டுமானாலும் எல்லாம் எத்தலாக பர்றான்னு சொல்லிவிடுவாங்க நிரந்தரமான வாழ்க்கை என்பது நம்ம நாட்டில் மட்டும்தான் என்பதை மறக்காதீங்க அடுத்த தகவல் கொய்தி இளைஞனை சுபையா பகுதியில் வாகனத்தை மோதி கொலை செய்த வழக்கில் இரண்டு பேருக்கு கோய்த்துடைய நீதிமன்றம் இருபது ஆண்டுகள் மற்றும் பதினைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பு வழங்கியுள்ளது கொய்தி இளைஞனின் வாகனத்தை திருடி சென்ற இரண்டு பேரை துருத்தி சென்று பிடிக்கும் சமயத்தில் கொய்த்து இளைஞர் கொல்லப்பட்டதற்கு கொய்த் நீதிமன்றம் இப்போ அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது அடுத்த தகவல் குவைத் ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி மற்றும் ஈராக் ஆகிய முக்கிய நான்கு நாடுகள் எண்ணெய் உற்பத்தியை குறைக்கும் என அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது அறிக்கையின்படி பார்த்தோம்னா ஒபேக் உடன்படிக்கையில் ஈடுபட்டுள்ள இந்த நான்கு முக்கிய அரபு நாடுகள் வருகின்ற ஜனவரி ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தங்கள் நாட்டின் எண்ணெய் உற்பத்தியை குறைக்கப் போவதாக தெரிவித்துள்ளது குவைத் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பீப்பாய்கள் குறைக்கும் சவுதி அரேபியா ஒரு நாளைக்கு ஒரு மில்லியன் பீப்பாய்கள் குறைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் பீப்பாக்கல் குறைக்கும் அதுபோல் ஈராக் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பீப்பாக்கல் குறைக்கும் என ஒபேக் நாடுகள் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளில் பெட்ரோல் விலை உயர அதிக வாய்ப்புள்ளதாகவே நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள் அடுத்த தகவல் கோய்த்துடைய சுகாதார அமைச்சகத்தின் ஹாஸ்பிட்டல்கள் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு மெடிக்கல் சென்டர்கள் அனைத்திலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் அகமது அவதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் கோய்த்தி அல்லாத குழந்தைகளாக இருந்தால் அதாவது வெளிநாட்டவர்களுடைய குழந்தைகளாக இருந்தால் செல்லுபடியாகவும் விசா வேலிடிட்டி இருக்க வேண்டும் அதுபோல பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் மட்டுமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் இலவசமாக செய்யப்படும் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு வரைக்கும் தான் இந்த இலவச ட்ரீட்மெண்ட் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு இலவச கட்டணம் கிடையாது எனவும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் ஜஹாரா பாதுகாப்பு அதிகாரிகள் அல் குவாசைத் பகுதியில் திடீர் சோதனை மேற்கொண்ட அங்கு சிறுவர்களுக்கு பாலைவன பகுதியில் ஓட்டும் வாகனங்களை எந்தவித உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடப்பட்டதால் பதினைந்து வெளிநாட்டவர்களை பாதுகாப்பு அதிகாரிகள் கைது செய்து நாடுகடத்தும் மையத்திற்கு அனுப்பியுள்ளார்கள் மேலும் அங்கிருந்த முன்னூறு சிறுவர்களையும் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களை கண்டித்தும் அவர்களது பெற்றோர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அடுத்து வாங்க பிளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அது பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது சென்னை டு டுதி மூணாயிரத்தி ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு சென்னை முப்பத்தி ஆறு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய் பதி நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு திருவனந்தபுரம் நாற்பத்தி மூணு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதிமூணாயிரத்தி மூணாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு ஜஜிரா ஏர்லைன்ஸ்ல பிளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கோச்சின் நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சிட்டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு இண்டுகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பத்தி ஏழு கோய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைட்ராபாத் டு கோயித் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த் டு ஹைதராபாத் முப்பத்தி மூணு கோய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்புட்டு கோயித் அறுபது கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு நாற்பத்தி ஒரு கொய் தினாருக்கு அல் ஜசீராவில ஃப்ளைட் டிக்கெட் அடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோவைத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் எழுபது பைசாவாக உள்ளது ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொல்கிறது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபது தினார் இரநூத்தி முப்பத்தி ஒரு ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பத்தொம்போது தினார் அறுநூற்றி ஐம்பது ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமம்பாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்